அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல், தொடர் 1135. இன்று இரண்டாவது சூராவில் 226வது வசனம். இன்றைய தலைப்பு, ஒரு கணவர் தன் மனைவியை விட்டு எவ்வளவு நாள் பிரிந்து இருக்கலாம், மார்க்கம் அதற்கு அனுமதி வழங்குகிறது. அது விருப்பத்தோடு பிரிந்து இருந்தாலும் சரி, அல்லது விருப்பமில்லாமல் பிரிந்திருந்தாலும் சரி, இரண்டு நபர்களும் வெவ்வேறு பகுதிகளில் இருப்பதை எவ்வளவு நாளைக்கு தொடரலாம், இது சம்பந்தமாக குர்ஆனுடைய வசனம் சொல்வது என்ன, அதைத்தான் இன்றைய தகவலில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திருக்குர்ஆனில் இரண்டாவது சூராவில் 226வது வசனம், லில்லதீன யுஹ்லூன மின் நிசாயிஹிம் தரப்புசு அர்பஅத்தி அஷ்ஹுரின் ஃபைன் ஃபாவு ஃபைன் அல்லாஹ கஃபூருர் ரஹீம். தங்கள் மனைவியருடன் கூடுவது இல்லை என்று சத்தியம் செய்து கொண்டு விலகி இருப்பவர்களுக்கு 4 மாத தவணை உள்ளது. எனவே அதற்குள் அவர்கள் மீண்டும் சேர்ந்து கொண்டால் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் மிக்க கருணை உடையவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்கிறது. அன்றைய அரபு மக்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. மனைவி மீது ஒருவருக்கு கோபம் ஏற்பட்டால், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உன்னை தீண்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்வார். பிறகு அவர் மனைவியுடன் குடும்பம் நடத்த மாட்டார். அவளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எதையும் செய்ய மாட்டார். கால வரையறை எதுவும் இன்றி தொடர்ந்து கொண்டே போகும். பல ஆண்டுகள் அவர்கள் பேசாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த கொடுமையால் பெண்கள் கணவனோடு சேர்ந்து வாழ முடியாமலும், அவரிடமிருந்து மனவிலக்கு பெற்று வேறு ஒருவரை மணந்து கொள்ள முடியாமலும் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி கொண்டிருந்தார்கள். இந்த கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான். வருட கணக்கில் இப்படி இருக்காதீங்க. ஒன்று, உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடால் பிரிந்திருந்தா 4 மாதத்துக்குள்ளே சேர்ந்துருங்க. இல்லைனா நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பிரிந்து விவாகரத்தாகி சென்று விடுங்கள். ஆண்களே, உங்களை நம்பி வந்த மனைவி உங்களுக்கு விரும்பும்படி இல்லை என்றால், நீங்கள் 4 மாதத்தை தாண்டி அவர்களோடு பேசாமல், அவர்களுடைய உடல் ரீதியான தேவைகளை நிறைவேற்றி வைக்காமல், பொருள் ரீதியான தேவைகளை நிறைவேற்றி வைக்காமல், ஏதோ மனைவி அப்படின்னு மட்டும் நீங்கள் பேரோடு இருக்க விரும்பாதீங்க. 4 மாதத்தை கடந்து ஒரு ஆண் அருவாட்டுக்கு இருந்தா, இந்த பெண்ணு சம்பந்தப்பட்ட அந்த ஊரினுடைய பொறுப்பாளர்கள் அல்லது திருமணத்தை ரத்து செய்யக்கூடிய அந்த நீதிபதிகளிடத்தில் முறையிட்டு இவர்களின் திருமணங்களை ரத்து செய்வதற்கு உரிமை கோரலாம். இன்னும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியிடத்தில் இந்த மாதிரி சண்டை செஞ்சு 4 மாதத்துக்கு உள்ள தன்னுடைய மனைவியிடத்தில் சமாதானம் சொல்லி பெரியாட்கள்லாம் சேர்ந்து இணைந்து அவர்களை இணைத்து வைத்து விட்டால் எந்த குற்றமும் இல்லை. 4 மாதங்களை தாண்டி அவர்கள் பிடிவாதமாக எந்த செலவினங்களும் செய்யாமல் கொடுக்காமல் இருந்தால் அது ஒரு தலாக்கு விட்டது மாதிரி ஆயிரும். ஆகவே நீங்கள் 4 மாதத்தை கடந்து அப்படி இருக்காதீங்க அப்படின்னு பெரிய பெரிய சஹாபாக்கள் ஹசரத் இப்னு உமர், ஹசரத் அலி போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஹசரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மகளிடத்தில் அல்லது தன்னுடைய மனைவி இடத்துல கேட்டாங்க, ஒரு பெண் தன்னுடைய கணவனோடு பிரிந்து எவ்வளோ நாள் வாழ முடியும் அப்படின்னு கேட்டாங்க. திருமணமான பெண், ஆனால் கணவன் வந்து வெளியூரில் வேலைக்கு போயிடறாரு, அப்போ இப்படி உள்ளவங்க எப்படி எவ்வளோ நாள் அவங்களால இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அங்கே சொல்லப்பட்டது 4 மாதம் அல்லது 6 மாதம்.
அதுக்குள்ளே அவர்கள் இணைந்து தாம்பத்திய விஷயத்தில் ஈடுபட்டுவது ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய இராணுவ வீரர்களுக்கு ஒரு சட்டம் இயற்றினார்கள். தன் அதிகாரத்துக்கு கீழே 4 மாதத்துக்குள்ளே கட்டாயமாக விடுப்பெடுத்து ஊருக்கு போய் அவங்க வீட்டோட 2 நாளோ 3 நாளோ 1 வாரமோ இருந்துட்டு வரணும், அப்படி போகாமல் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர்கள் சட்டம் இயற்றினார்கள். ஏன் இப்படி காரணம்னா, அவர்கள் நகர்வலம் வரும்போது ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு கவிதையாக பாட்டு படித்து கொண்டிருந்தாள். இரவு நேரத்தில் அவ என்ன பாட்டு படித்தாங்க அப்படின்னா, கணவர் வெளியூரில் இருக்காரு, ஆனால் நான் மட்டும் தப்பான பெண்ணாக இருந்தால் கணவன் இருக்கிற இந்த இடத்துல வேற ஒரு ஆணோடு நான் படுத்திருப்பேன், ஆனால் நான் அல்லாவுக்கு பயப்படுறதுனால கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கேன் அப்படின்னு அர்த்தமுடைய இந்த கவிதைகளை படிக்கும்போது தான் ஹசரத் உமர் அவங்க இது சம்பந்தமாக ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பிரிந்து எவ்வளவு நாள் இருக்கலாம், அந்த மனைவியால் அது இருக்க முடியும், ஏன்னா உடல் ரீதியான தேவைகள் ஏற்படுவது என்பது அல்லாஹ் இயற்கையிலே கொடுத்திருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இன்றைக்கு பொருளை சேகரிப்பதற்கு, பணத்தை சேகரிப்பதற்கு வருடக்கணக்கில் போய் உன் பணம் மட்டுமே தேவை அப்படிங்கிற சூழ்நிலையில் போய் தனியாக போய் ஆணும் தனியாக பெண்ணும் இருக்க வேண்டிய ஒரு நிலைகள் இன்றைக்கு ஏற்பட்டு விட்டது. கணவன் மனைவியாக இருந்தவர்கள் பொருளாதாரத்தை காரணமாக வைத்து இன்றைக்கு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு விட்டது. பல நபர்களுக்கு ஃபோன் மூலியமாகவே பேசித்தான் அவருடைய வாழ்க்கைகளே கழிந்து கொண்டிருக்கிறது. பாலைவனத்தில் பல நபர்களுடைய வாழ்வே கழிந்து கொண்டிருக்கு. அவர்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ்ந்த நாட்கள் மிக குறைவாகவே இருக்குது. அவர்கள் ஊருக்கு வரும்போது நோயாளியாக, பலவீனமான மனிதராக, வியாதி உடையவர்களாகத்தான் அவர்கள் வர வேண்டிய சூழ்நிலைகளெல்லாம் இன்றைய காலங்கள் இருப்பதை நாம் அறிய முடிகின்றது. மேலான சகோதரர்களை, இந்த வசனம் நமக்கு சொல்கிறது, நீங்கள் கணவன் மனைவிகளாக இணைந்து வாழ்வது மிக சிறந்தது, ஏற்றமானது. எங்கு சென்றாலும் நீங்கள் 4 மாதத்திற்குள் இணைந்து விடுங்கள் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சூசகமாக சொல்லித் தருவதோடு, நீங்கள் கணவன் மனைவி சண்டையிட்டு உங்கள் மனைவி உங்கள் மேலே கோபப்பட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாலும் 4 மாதத்துக்குள் அவங்கள நீங்கள் அழைத்து வந்துடுங்க, அவர்களோடு சமாதானமாகி இணைந்து கொள்ளுங்கள் என்பதையும் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகின்றது. இன்ஷால்லாஹ் நாளை இதற்கு அடுத்து வேறொரு வசனத்தை நாம் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.